காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். நீ எங்க வேணா போன் பண்ணு, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அப்படியா? இப்ப பாரு மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் வேணா மேடம், போலீஸ் வந்தா ரெஸ்டாரண்ட் பேரு கெட்டு போயிடும் மேடம். அப்ப மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இலக்கியா, நீ மன்னிப்பு கேளுமா? கேளுமா சார். இவ போய் பேசுறா சார், நான் வேணும்னே ஜூஸ கொட்டல சார். இலக்கியா, கூட்டம் கூடிடுச்சுமா, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்கம்மா. சாப்பிட வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிடுவாங்கம்மா. எனக்காக ஒரு சாரு கேளமா ப்ளீஸ்மா. கேள்றி மன்னிப்ப. இலக்கியா, என்ன பண்ற? எதுக்கு அவங்கள அடிச்ச? ஐயோ, எனக்கு மயக்கமா வருது. மேடம் மேடம், இருங்க, தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க மேடம். இந்தாங்க தண்ணி குடிங்க மேடம். இந்தாங்க மேடம். ஒரு கர்ப்பிணி பொண்ணு பக்கம் எப்படி அடிக்கிறாளே, யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்களா? ஏமா, உனக்கு கொஞ்சம் கூட ஈவே இறக்கமே இல்லையா? மாசமா இருக்க பொண்ண கை நீட்டலாமா? இந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தான். இவ வேணும்னே தான் பப்பாளி ஜூஸ் கொடுத்துருக்கா. ஜூஸையும் இவங்க மேல ஊத்தி இருக்கா. சார், என்ன சார் இது? இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எதுக்கு சார் வேலைக்கு வச்சிருக்கீங்க? இப்பவே இவளை வேலையை விட்டு தூக்குங்க. ஆமா சார், வேலையை விட்டு தூக்குங்க. வேலை செஞ்சா நாங்க யாருமே சாப்பிட தூக்குங்க சார். ஏமா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உடனே நான் பாராட்டினேன். இப்போ என் பேரைய கெடுத்துட்டியம்மா. இதுக்கு மேல நீங்க இருந்தா ரெஸ்டாரண்டே இழுத்து மூட வேண்டிதான். இனிமே உனக்கு இங்க வேலை இல்லம்மா, நீ கிளம்மா. என்னம்மா நின்னுகிட்டு இருக்க? கிளம்பும்மா. என்ன பாக்குற? என்ன அஞ்சலி, நீ திறமையா நடிச்சா நான் போயிடுவேன்னு பாத்தியா? நீ எப்படி நாடகம் போடுறன்னு கொஞ்ச நேரம் ரசிச்சு பாத்துட்டு இருந்தேன். அம்மா என் கால தட்டி விட்டியே. அதுக்கு முன்னாடி இத்தனை கேமரா சுத்தி இருக்கேன், அத மறந்துட்டியா? இல்ல, நீ அத பாக்கவே இல்லையா? அதுல நீ பண்ண பித்தலாட்டம் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். சார், இவன் என் காலை தட்டி விட்டது உண்மை. வேணும்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்க. சூப்பர்வைசர், சொல்லுங்க சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் ஸ்டோர் ஆகுற அந்த லேப்டாப்பை கொண்டு வாங்க. சார், என்ன நம்புங்க சார். சார், நீங்க நம்புங்க இல்ல நம்பாம போங்க, நான் கிளம்புறேன். ஏய், நில்லுடி, நில்லு. அந்த கேமரா ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணுங்க. ஓகே சார். இதான் சார் இது. பாத்தீங்கல்ல,
இப்ப சொல்லுங்க சார், யார் கால யார் தட்டி விட்டா? ஏமா, நீயே தட்டி விட்டுட்டு இலக்கியா வேணும்னே ஜூஸ ஊத்துறதா சொல்ற? கர்ப்பிணினே உனக்கு போய் சப்போர்ட் பண்ணோமே. ச்சே, வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு ஏமா இப்படி பித்தலாட்டம் பண்ற? நீ உண்மையிலே கர்ப்பிணி தானாமா? பப்பாளி ஜூஸ் கேக்குற, வில்லி மாதிரி சதி பண்ற, வயித்துல குழந்தை உண்டாயிட்டா இந்த மாதிரி கெட்ட எண்ணமே வராது. இவெல்லாம் கெட்ட எண்ணத்திலேயே ஊறி வளர்ந்தவ. கேமரா மட்டும் இல்லன்னு வைங்க, நான் தான் குற்றவாளின்னு நீங்க எல்லாருமே நினைச்சிருப்பீங்க. ஏய், என்னடி முறைக்கிற? ஆரஞ்சனா, போடி வெளிய. என்ன முறைக்கிற? இனிமே இந்த மாதிரி வேலை ஏதாவது பண்ண நானே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். போமா வெளிய. இலக்கியா, சாரிமா, உண்மை தெரியாம கோவப்பட்டு பேசிட்டேன். நீ போய் வேலையை பாருமா. சரிங்க சார். மா, சொல்லிட்டு இருக்கோம்ல, என்ன நின்னுட்டு இருக்க? கிளம்புமா, ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. என்ன, சாவிய தேடுறியா? சாவிய குடுறி. ஏய், உதவி கேக்குறவ காரை விட்டு இறங்கி கேளுடி. இறங்க. ஏய், நில்லு. நான் மட்டும் உள்ள போர்ஸ் காட்டியிருந்தேன்னா அவங்க உன்ன வெளியவே விட்டுருக்க மாட்டாங்க. என் மாமா பொண்ணாச்சேன்னு இறக்கப்பட்டு விட்டேன். ஆனா ரொம்ப நாளைக்கு என்கிட்ட இப்படியே இறக்கத்தை எதிர்பார்க்காத. ஒரு நாள் நான் டென்ஷன் ஆனேன்னா இறக்கத்தை இறக்கி வச்சிருவேன். அப்புறம் நீ தாங்க மாட்டேன். எதுக்கடி உனக்கு இந்த ஈன புத்தி? என்ன இந்த வேலையை விட்டு துரத்தி நீ என்னத்த சாதிக்க போற? இது இல்லனா என்ன, எனக்கு வேற வேலையே கிடைக்காதா? இல்ல, நான் குடும்பத்தை தான் நடத்த மாட்டேனா? இந்த இலக்கிய அவன் முடக்கலான்னு நீ என்ன திட்டம் போட்டாலும் அது நடக்கவே நடக்காது. மனசுல தன்னம்பிக்கை இருக்கிற என்ன வீழ்த்த என்னைக்குமே உன்னால முடியாது. ஏய், இனிமேலாவது புத்தியோட நடந்துக்கோ. உன்னை வீழ்த்துறதுக்கு ஆல்ரெடி திட்டம் போட்டாச்சு. என் கர்ப்பத்தை கலைக்க நினைச்ச அந்த கேஸ்ல நீ ஜெயிலுக்கு போறது உறுதி. அதுக்கப்புறம் நீ ஏன் நினைச்சானோ இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்க முடியாது. ஜெயில அளவு சாப்பாடு சாப்பிட்டு 7 வருஷம் உள்ள கிடக்க வேண்டியதுதான். ஒரு பொய் சாட்சியை ரெடி பண்ணிட்டோங்கிற திமிர்ல பேசுறியா? எதுக்கடி பொய் சாட்சி? நீ இளநில மயக்க மருந்து கலந்தது உண்மைதானே? அதுக்காகவே கம்பி என்ன போற பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உன் கர்ப்பிணி வேஷத்தை கலக்கிறேன். எப்படி எப்படி கலைப்ப? என்னை அனுப்பி விட்டியே, அந்த மாதிரியா? பேசு, நல்லா பேசு. உனக்கு நேரம் நெருங்கிருச்சு. நீ போலீஸ் ஜீப்ல ஏறதான் போற. சாபம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ கொடுத்த டிப்ஸ் வாங்கிக்கோ. எப்படியோ உன் வயித்துல குழந்தை இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சு கார்த்திக் உன்னை அடிச்சு துரத்துதான் போறான். வெளியே போனா சோத்துக்கு என்ன பண்ணுவ? இந்த 100 ரூபாவை வச்சு ஒரு வேளை சோறு வயிறார சாப்பிடு. இந்த அடி
தேங்க்யூ தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. ஆ ஒரு நிமிஷம் சொல்லுங்க. மஷ்ரூம் தோசை ஒன்று, அப்புறம் இடியாப்பம். ஆ ஓகே. ஆ எனக்கு ரெண்டு இடியாப்பம், கடாய் வெஜிடபிள் மசாலா ஒன்று. சார் ஆர்டர் திருப்பி சொல்றேன் கேளுங்க. இடியாப்பம் ஓகே, மஷ்ரூம் தோசை ஒன்று, ஒரு கடாய் வெஜிடபிள் மசாலா. வேற ஏதாவது வேணுமா? இல்ல வேற ஏதாவது வேணாம், அவ்வளவுதான். மேடம் என்னையும் கொஞ்சம் கவனிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லுங்க. என்ன இது, கௌதம் குரல் மாதிரி இருக்கு. கௌதம் இங்க என்ன பண்றீங்க? ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட மூணு வீடு வாங்க வராங்கன்னு நேத்து நைட்டே உங்ககிட்ட சொன்னல்ல. ஐயோ மறந்தே போயிட்டேன். பரவாயில்ல விடு. அக்கா ஒரு நிமிஷம், கொஞ்சம் இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்துருங்க, ஒரு சின்ன வேலை இருக்கு. வாங்க. கௌதம் ஒரே டைம்ல மூணு வீடு சேல் ஆகுறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா கஸ்டமர் எப்ப வராரு? ஆன் தி வேல இருக்காரு. அப்புறம் இந்த டீல டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் முடிக்கணும். எந்த டேபிள்ல உட்கார வைக்கலாம்? அதோ அந்த கார்னர்ல இருக்கு பாருங்க, அது ரொம்ப லக்கியான டேபிள். எங்களோட நிறைய கஸ்டமர்ஸ் இங்க தான் உட்கார்ந்து பேசுவாங்க. அப்படியே? அப்ப அதுலயே உட்கார்ந்து பேசலாம். வாங்க போலாம். வாங்க உட்காருங்க. சரி. இலக்கியா, நான் சொன்ன கஸ்டமர் வந்துட்டாரு. அப்ப நான் கிளம்புறேன். ஏய் இரு இரு, நீ ஏன் போற? நீ இங்கே இரு. வேண்டாம் கௌதம், நம்ம வீடு வாங்குறது பெரிய பில்டர்ஸ் கிட்ட, ஆனா அவரோட வைஃப் ஒரு சாதாரண சப்ளையர் வேலை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சா உங்க பிசினஸ் மேல அவருக்கு சந்தேகம் வரும். அப்புறம் அவர் உங்ககிட்ட வீடு வாங்குவாரா இல்லையான்னு தெரியாது. நான் தான் உங்க வைஃப்னு அவருக்கு தெரிய வேண்டாங்க. சக்சஸ்ஃபுல்லா முடிங்க. ஆல் தி பெஸ்ட். இலக்கா இல்ல, இலக்கா நில்லு. சார் சார் இங்க 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 சார் வாங்க. ஹலோ கௌதம், ஹாய் எப்படி இருக்கீங்க? ஹலோ சார் உட்காருங்க. எப்போ வந்தீங்க கௌதம்? ஜஸ்ட் இப்போ தான் வந்தேன் சார். ஓ சார், இதான் நீங்கள் வாங்க போகிற ஃப்ளாட்டோட டீட்டெயில்ஸ். வெயிட் வெயிட், ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடலாமே. ஆ கண்டிப்பாக சாப்பிடலாம் சார். வெயிட்டர் சொல்லுங்க சார், என்ன சாப்பிட்றீங்க? கௌதம், ஸ்வீட் ஆர்டர் பண்ண கூப்பிட்டா? இவங்களே ஸ்வீட் மாதிரி அழகா இருக்காங்களே. ஏன் கௌதம், உங்க வீடு இந்த பேரர் மாதிரி அழகா இருக்குமா? இருக்கும் சார். அப்ப கண்டிப்பா வீட்டை வாங்கிக்கிறேன். இப்ப ஸ்வீட் ஆர்டர் பண்ணலாம். இல்ல சாரி, ரெண்டு ஸ்வீட் கொண்டு வாங்க. ஓகே சார். இந்த பொண்ணை பார்த்தா பேரல் மாதிரியே தெரியலையே. பெரிய பணக்காரங்க கடை அந்த பொண்ணு முகத்துல தெரியுது. இவ புருஷன் தான் பொறுப்பு இல்லாம குடிகாரனா இருந்து சொத்தெல்லாம் அழிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இவங்க இந்த வேலைக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. சார் உங்க ஆர்டர். Have a good day, sir. Thank you. அப்புறம் கௌதம், பில்டிங் எப்போ ஃபினிஷ் பண்ணுவீங்க? எப்போ வீட்டை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க? சார் சரியாக ஒரு 8 months மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிஞ்சிடும் சார். இன்டீரியர் டெக்கரேஷனோட சேர்த்து பக்காவா ரெடி ஆயிடும் சார். சார் ஒரு 8 months ஃபிளாட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம் சார். பரவாயில்ல லேட் ஆனாலும் நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுங்க.
கண்டிப்பா சார். நான் யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் சார். பில்டிங்கோட டீடைல்ஸ் எல்லாம் பாருங்க. கொடுங்க. இது போதும். ஓகே கௌதம், எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அக்ரிமெண்ட் கொடுங்க, சைன் பண்ணிடலாம். ஆ ஷூர், கண்டிப்பா சார். தேங்க் யூ. இந்தாங்க சார். கௌதம், இதில் எங்க சைன் பண்ணணும்? கீழே சைன் பண்ணணும். ஓகே சார். சார் சார் சார், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்னாச்சு? இந்த பிசினஸ் டீலிங் செய்யறப்போ என் லைஃப்ல முக்கியமான பர்சன் ஒருத்தங்க என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அவங்க நான் கூட்டிட்டு வரட்டுமா? இங்க வந்திருக்காங்களா? ம், சரி கூட்டிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் சார். இலக்க போலாமா? என்ன பண்ண போறீங்க? நீ வா, நான் சொல்றேன். கௌதம், கௌதம் சார், இவங்க தான் நான் சொன்ன முக்கியமான பர்சன். இவங்க பேரு இலக்கியா. இவங்க என்னோட வைஃப். என்னோட ஃபீல்டில் நம்பர் ஒன் பிசினஸ் மேனாக இருந்தவன். ஒரு பிரச்சனையில் என்னோட அத்தனை சொத்தையும் வேணான்னு சொல்லி விட்டுட்டு வந்து இப்போ புதுசாக ஒரு லோன் வாங்கி 250 கோடியில் இந்த பிசினஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிசினஸில் நான் ஜெயிக்கிற வரைக்கும் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காகவும் என்னோட செலவுக்காகவும் இவங்க இந்த ரெஸ்டாரண்டில் ஒரு சாதாரண சப்ளையராக வேலை செய்கிறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா, நான் இந்த பில்டிங் பிசினஸை செய்கிறதுக்கு காரணமே இவங்க தான். ஆனா நீங்க வரும்போது என்ன சப்ளையரா பார்த்தா கஸ்டமர் வீடு வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி இவ தள்ளி போயிட்டார். என்னோட லைஃபே என்னோட வைஃப் தான். இவங்க பக்கத்துல இல்லாம நான் எப்படி பிசினஸ் டீல் பண்ண முடியும்? நான் எப்படி பண்ண முடியும்? சார், நீங்க என் நிலைமைய பார்த்துட்டு என்கிட்ட பிளாட் வாங்குறதும் வாங்காததும் உங்க இஷ்டம். ஆனா இந்த பிசினஸ் பண்றப்போ என் வைஃப் என் கூட இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. தன்னால மகாலட்சுமிங்கிறத காதுல தான் கேட்டிருக்கேன். ஆனா இப்பதான் உங்க வைஃப் ரூபத்துல என் கண்ணால பாக்குறேன். இவங்க மனசு யாருக்கும் வராது கௌதம். கௌதம், நீங்க கொடுத்து வச்சவர் பெஸ்ட் கப்பல்ஸ்னா நீங்க தான். கௌதம், வீடு இவங்கள மாதிரி அழகா இருக்குமான்னு கேட்டேன். நிச்சயமா நீங்க கட்டுற வீடு இவங்க மனசு மாதிரி அழகா தான் இருக்கும். நீங்க என்ன சொல்றது? இப்ப நான் சொல்றேன், உங்க வைஃப் பக்கத்துல இருந்தாதான் நான் அக்ரிமெண்ட்லயே சைன் பண்ணுவேன். சரி, சைன் பண்ணுங்க சார். கௌதம், நீங்களும் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருங்க. கௌதம், நீங்களும் உங்க வைஃபும் சேர்ந்து அக்ரிமெண்ட் எனக்கு கொடுங்க. இலக்க, சேர்ந்து கொடுக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ. கௌதம், உங்ககிட்ட 3 ஃபிளாட்ஸ் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.